ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் ஜாலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா விராட் கோலிக்கு இப்போ இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் கேக்கிறான சீரியஸில் ரெஸ்ட் கொடுக்கறதா இருந்தது. ஸோ இப்போ அந்த ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு டெசிஷனை வந்துட்டு ரீகன்சிடர் பண்ண போகிறாங்க. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஏஷியா கப்பில் ஒரு 71st செஞ்சுரி வந்ததுக்கப்புறம் ஸோ பெருசாக கிரிக்கெட்டில் வந்துட்டு அவருக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆக்டிவாக தான் இருந்துட்டு இருக்கிறாரு. ப்ளஸ் இப்போ இன்னொரு விஷயம் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு ஸ்டோரியை போட்டு அவங்க ஃபேன்ஸை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்காரு. இது வந்து லாஸ்ட் டைம் ஒரு போட்டது கிடையாது, லாஸ்ட்டுக்கு முன்னாடி டைம் ஒரு போட்டது. இப்போ ரீசெண்டாகவும் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்கிறார், அது என்ன அப்படிங்கிற ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த ரெஸ்ட் அப்படிங்கிறத எதனால் ரீகன்சிடர் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ ரீகன்சிடரேஷன் அப்படின்னு வரும்போது ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஏஷியா கப்புக்கு ஸ்குவாடை வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஏஷியா கப்போட ஸ்குவாட் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னா ஏஷியா கப்போட ஸ்குவாட் என்னவாக இருக்கோ ஸோ அதை தான் வேர்ல்டு கப்போட ஸ்குவாடாகவும் வந்துட்டு ஃபைனல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸை வந்து ஏஷியா கப்போட பேஸாக வச்சு டீம் காம்பினேஷன் சீனியர் பிளேயர்ஸ் இருக்கும்போது எந்த லெவலில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு சீனியர் பிளேயர்ஸுக்கு ரெஸ்ட் கொடுக்குறதா இருந்த நம்மளுடைய டெசிஷனை இப்போ மறுபடியும் அவங்க வந்துட்டு ரீஇன்வெஸ்ட் பண்ணி ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பிளேயர்ஸை மறுபடியும் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ யாருக்குமே வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் வந்துட்டு அங்கே ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ மெயினாக வந்துட்டு டெஸ்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நாங்கள் வந்து 9ஆம் தேதி தான் வேர்ல்டு கப்போட குவாலிஃபையர்ஸ் ஆடி முடிக்கணும், அப்புறம் எப்படி வந்துட்டு ட்ராவல் ஆகி ரெஸ்ட் 2 நாள் எங்களுக்கு ட்ராவல் இருக்கும், அடுத்த நாளே போயிட்டு 12ஆம் தேதி நாங்கள் ஃபஸ்ட் டெஸ்ட் விளையாடுறதுனால ஒரு விஷயம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் இண்டியன் சீரீஸில் கண்டிப்பாக ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாகணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த ஏஷியா கப் அப்படிங்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளோட டீம் இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக போக முடியும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பாராட்டுற விதமாக இல்லை. ஸோ அவரோட ஃபார்மும் ரொம்ப குரூஷியல். ரோஹித் சர்மா விராட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் கொடுக்க போகிறதுல அவங்க வெஸ்ட் இண்டீஸ் சீரியஸ் ஃபுல்லாகவே வந்து விளையாட போகிறாங்க. அவங்களோட ஃபார்மை வச்சு தான் ஏஷியா கப்போட அந்த ஒரு ஸ்குவாடில் யார் யாரை இன்க்ளூட் பண்ணல, எந்தெந்த இடத்துல பிளேயர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும், பேக்கப்க்கு எந்த மாதிரியான பிளேயர்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு சீரியஸில் ஒரு முரட்டத்தனமான பெர்ஃபார்மன்ஸை ரெண்டு பேருமே வந்து கொடுத்தாங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ விராட் கோலி வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டான T20 சீரியஸ்லையும் ODI சீரியஸ்லையும் எவ்வளோ ரன்ஸை ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிள்ளைங்களை பெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.